நாட்டின் வடகிழக்கு பகுதிகளை பீகார் மாநிலத்துடன் இணைக்கும் பிரம்மாண்ட ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திரமோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பீகார் மாநிலத்தில் கோஷி ஆற்றுக்கு குறுக்கே 516 கோடி ரூபாய் செலவில் வரலாற்று சிறப்புமிக்க பிரம்மாண்ட ரயில் பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திரமோடி காணொலி காட்சி மூலம் இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இது தவிர பயணிகள் வசதிக்கான 12 ரயில் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். பீகாரின் கியூல் ஆற்றில் ஒரு புதிய ரயில்வே பாலம், 2 புதிய ரயில் தடங்கள், 5 மின்மயமாக்கல் திட்டங்கள், 1 மின்சார எஞ்சின் பணிமனை மற்றும் பர்பக்தியார்பூர் இடையே 3வது தடம் ஆகியவை இதில் அடங்கும். கோசியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மாபெரும் ரயில் பாலம் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படுவது பீகாரின் வரலாற்றிலும் வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டுமொத்தமாக இணைப்பதிலும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகும். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திரமோடி, இந்த பிரம்மாண்ட கோஷி ரயில் பாலம் திறக்கப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்திற்கும் மிகுந்த பயனை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். வேளாண் துறையில் விவசாயிகளுக்கு புதிய சுதந்திரம் கிடைத்திருப்பதாகவும், தற்போது விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை நேரடியாக விற்பனை செய்ய பல்வேறு வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டை பல ஆண்டுகளாக ஆட்சி செய்தவர்கள் விவசாயிகளை தவறாக வழிநடத்தி வந்ததாகவும், தற்போது விவசாயிகளுக்கு புதிய சுதந்திரம் கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் அப்போது கூறினார். பீகார் மே ரேல் யாத்தாயாத், ரேல்வே கே பிஜ்லிகரண் ஆர் ரேல்வே மே மேக் இன் இண்டியா கோ படாவா தேனே நய ரோஜ்கார் பேதா கர்னே வாலே एक दर्जन प्रोजेक्ट का आज लोकार्पण और शुभारंभ हुआ है. நிகழ்ச்சியில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.